கதையை கூட கேட்காமல் அவர் படத்தில் நடிப்பேன். யோகி பாபு தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குனர் தான் சுந்தர்சி. இவர் பல படங்களை இயக்கியும் சில படங்களில் நடித்தும் இருக்கிறார். மேலும் இவர் இயக்கி நடித்த அரண்மனை மற்றும் அரண்மனை 2 போன்ற படங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் தற்பொழுது இவரை பற்றி பிரபல காமெடி நடிகர் ஒருவர் கூறியிருக்கும் விஷயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அதாவது, தமிழ் சினிமாவில் காமெடியில் இவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது என்ற அளவிற்கு புகழ் பெற்றவர் தான் யோகி பாபு. மேலும் சுந்தர்சி இயக்கும் படங்களில் யோகி பாபு கண்டிப்பாக இருப்பார். இந்த நிலையில் தற்போது யோகி பாபு சுந்தர்சியை பற்றி சுவாரஸ்யமான தகவலை வெளியிட்டிருக்காரு. அதில் சுந்தர்சி தனது குடும்ப நண்பர் போன்றவர் என்றும், மேலும் அவர் எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் கதையை கூட கேட்காமல் நடிக்க தயாராகிவிடும் குறிப்பிட்டிருந்தாரு. இதனைத் தொடர்ந்து தற்போது சுந்தர்சி தயாரித்து வரும் ஒரு படத்தின் படப்பிடிப்பு கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைக்கு உட்பட்டு ஈசிஆரில் 26 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்திலும் யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். மேலும் இந்த படத்தை பற்றி யோகி பாபு தெரிவித்ததாவது, இந்த படத்தின் கதையை கூட நான் கேட்காமலேயே ஒப்புக்கொண்டேன், ஆனால் கதையை கேட்டபோது அருமையாக இருந்தது என்று கூறியிருந்தார். தற்போது வரை பெயரிடப்படாத இந்த படத்தில் பிரசன்னா, ஷாம், அஸ்வின் காகமோனு, யோகி பாபு, ரித்திகா சிங், ஸ்ருதி மராத்தே ஆகியோர் நடித்து வருகிறார்கள். எல்லோரையுமே நிகழ வைத்த தலா அஜித்தின் நடிப்பு. தமிழ் சினிமாவில் கதையை ஒருவருக்கு எழுதி அதில் மற்றொருவர் நடித்து வெற்றி கண்ட படங்கள் நிறைய உள்ளது. அந்த மாதிரி படங்கள் ஒரு சில நடிகர்களுக்கு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி தரும். அந்த வகையில் நடிகர் முரளி நடிக்கவிருந்த படம் அஜித் நடித்து அவருடைய சினிமா கேரியர்ல முக்கிய அம்சமாக அமைந்த படம் முகவரி. ஒரு 25 வயது பட்டதாரி இளைஞன் தன் கனவுகளுக்காக சமுதாயத்திடம் அசிங்கப்பட்டு இறுதியில் அந்த கனவை அடைந்தாரா என்பதை உணர்வு பூர்வமாக சொன்ன படம் தான் முகவரி. உண்மையிலேயே முகவரி படம் தான் தலா அஜித்தின் சினிமா கேரியர்ல ஒரு முக்கியமான படம் என்றே சொல்லலாம். முதன் முதலாக அஜித்துக்கு ஏகே டைட்டில் கார்டு வந்ததும் இதில் தான் அஜித், ரகுவரன், ஜோதிகா ஆகியோர் நடிப்பில் பிசி துறை இயக்கத்தில் உருவான படம். உண்மையாகவே தலா அஜித்தின் மனதுக்கு இந்த படம் நெருக்கமானதாக உள்ளது என்று ஒரு சில இடங்களில் கூறியிருக்காரு. திரையில் தான் நடித்தது போன்றே தெரியவில்லை என்ற அளவுக்கு இயல்பான கதாபாத்திரத்தில் அழகாய் நடித்திருப்பார். முதன் முதலில் இந்த கதை நடிகர் முரளியிடம் சென்றதாம். அவருக்கு முகவரி கடையின் மீது அதிக ஈடுபாடு இல்லாததால் அந்த கதை அடுத்ததாக தலா அஜித் அவர்களிடம் கிடைத்தது. கிடைத்த பொக்கிஷத்தை அழகாக கையாண்டு தன்னுடைய சினிமா வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் அளவிற்கு படமாக மாற்றியவர் தான் தலா அஜித். இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு